2023 ஆண்டுக்கான உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் இந்த இறுதிப் போட்டியில் மோதவுள்ளன. இன்று பிற்பகல் 2 மணிக்கு குறித்த போட்டி இந்தியாவின் அகமதாபாத் நரேந்திர மோடி சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னதாக குறித்த 2 அணிகளும் 2003 ஆண்டு இடம்பெற்ற உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தின. இதில் ஆஸ்திரேலியா அணி 125 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அது இந்தியாவின் 3வது உலக கிண்ணமாகும் என்பதுடன், ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றால் அது ஆஸ்திரேலியா அணியின் 6வது உலக கிண்ணமாகும். 1987, 1999, 2003, 2007 மற்றும் 2015 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா அணி உலக கிண்ணத்தை வென்றுள்ளதுடன், இந்திய அணி 1983 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகளில் உலக கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இதுவரையில் ஒருநாள் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் 13 போட்டிகளில் பல பரீட்சை நடத்தியுள்ளன. இதில் 8 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் 5 போட்டிகளில் இந்திய அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இதேவேளை இரு அணிகளும் இதுவரை மோதியுள்ள 150 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி 83 போட்டிகளிலும் இந்திய அணி 57 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் இன்றைய போட்டி தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா, இது உண்மையில் முக்கியமான தருணமாகும் என குறிப்பிட்டுள்ளதுடன், இந்திய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் ராகுல் டிராவிட்டுக்காக குறித்த கிண்ணத்தை இந்திய அணி வெல்லும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய இறுதிப் போட்டிக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக இந்திய விமானப்படையின் வான் சாகசங்களும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலியாவின் துணை ஜனாதிபதி ரிச்சர்ட் மார்லஸ் மற்றும் இந்தியாவின் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இறுதிப் போட்டியை நேரில் பார்வையிடுவதற்காக அகமதாபாத்தை நோக்கி உள்நாட்டு மற்றும் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்கள் வருகை தருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்திய அணி தற்போது வலுவான இடத்தில் உள்ளதாகவும், இந்திய அணியே உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் கொண்டுள்ளதாகவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர்.